நேயர்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி உங்க வார ராசிபலன் நிகழ்ச்சி. இந்த வாரம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். அந்த ஆர்வத்தை பூர்த்தி செய்கிற விதமாக தான் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கான வார பலனை வார வாரம் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நமக்கு சொல்லிட்டு வராரு. அந்த வகையில் 26/12/2021 முதல் 1/1/2022 வரையிலான வார ராசி பலனை நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். அதுக்கு முன்னாடி சார் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கங்க. ஓம் தத்புருட்ராஜ வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். வார ராசிபலன் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் 2022 அட்வான்ஸ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார். வாரம் வாரம் நம்ம நேயர்களுக்கு வந்து 12 ராசிகளுக்கான வார பலனை வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம நேர்கள் வந்து தெரிவிச்சுட்டு வரதை நம்ம பார்த்துட்டு வரோம். நிறைய நேர்கள் வந்து உங்களை நேரில் சந்திக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. பொது பலனே வந்து இந்தளவுக்கு அக்யூரேட்டாக இருக்கே, நம்ம தனிப்பட்ட ஜாதகத்தை காமிக்கும் போது இன்னும் நம்ம அக்யூரேட்டாக நம்ம அந்த பலனை வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நிச்சயமாக வந்து நீங்கள் சாரை நேரில் மீட் பண்ணலாம், அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கணும். அதுக்கு உங்கள் ஸ்க்ரீனில் கீழே 2 நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆகுதுங்க, அந்த நம்பரில் எந்த நம்பருக்கு வேணாலும் நீங்கள் வந்து கால் பண்ணி ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சாரை நீங்கள் மீட் பண்ணலாம். உங்களுடைய ஜாதகத்தை காமிச்சு அதில் இருக்கக்கூடிய முழுமையான பலனை வந்து நீங்கள் சார் மூலமா தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் உள்ளூர் வாசியாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் வாழக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, சேம் ப்ரொசீஜர் தாங்க. அந்த நம்பர் என்ன அப்படிங்கிறத நானும் ஒரு முறை சொல்லிடுறேன். 9940431377. இன்னொரு ஒரு நம்பர் 9529999118. இந்த 2 நம்பரில் எந்த நம்பருக்கு வேணாலும் நீங்கள் கால் பண்ணலாம். கால் பண்ணி சாருக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை காமிச்சு உங்களுடைய முழுமையான பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சார், நம்ம 12 ராசிகளுக்கான வார பலனை வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய சிறப்பான நாட்கள் என்னென்னு அதை பற்றி சொல்லுங்கள். பொதுவாக இந்த வார கடைசியில் சனிக்கிழமை 2022 புத்தாண்டு ஆரம்பிக்கிறதுனால எல்லா ராசிக்குமே இந்த வாரம் நல்ல நாளாகவே நம்ம எடுத்துக்க முடியும். அதில் வந்து சிறப்பு நாட்கள் அப்படிங்கிறது பஞ்சாங்கப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 30ஆம் தேதி வியாழக்கிழமை ஏகாதசி, 2021 வந்து கடைசி ஏகாதசி இதுதான். அதே மாதிரி 31/12 வெள்ளிக்கிழமை வந்து பிரதோஷம் வருது. பொதுவாக பிரதோஷம் அப்படிங்கிறது மாதத்துக்கு 2 முறை வந்தால் கூட 2021 வரக்கூடிய கடைசி பிரதோஷம் இதுதான். அதே மாதிரி 1ஆம் தேதி புத்தாண்டு ஆரம்பிக்குது இல்லைங்களா, சனிக்கிழமை வந்து 2022 புத்தாண்டு ஆரம்பிக்குது. அதாவது 2/2/2 அப்படிங்கிறது வந்து 3/2, அது 3/2/6 அப்படிங்கிற சுக்கர பகவானுடைய ஆதிக்கத்தில் 2022 புத்தாண்டு சனிக்கிழமை ஆரம்பிக்குது. அந்த சனிக்கிழமை சிவராத்திரியும் இருக்கிறதுனால பொதுவாகவே ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் எம பயம் போகக்கூடிய, தேவையில்லாத மனோபயம் விலகக்கூடிய நாளாக அந்த சனிக்கிழமை புத்தாண்டு பிறக்கக்கூடிய நாள் இருந்துகிட்டு இருக்கும். ஸோ இந்த புத்தாண்டு வந்து நம்ம எல்லாருக்குமே நன்மையாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். இப்போ நம்ம 12 ராசிகளுக்கான வாரப்பலன் பார்க்கவிருக்கிறோம். முதல் ராசியான மேஷ ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு? மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தனஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால உத்தியோகமே இல்லாதவர்களுக்கு நல் உத்தியோகம் அமையும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மிகுந்த உத்தியோகம் அமையக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்துக்கான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. அதே 10ஆம் இடத்தில் 10ஆம் இடத்துக்கு அதிபதி ஜீவனஸ்தானாதிபதி சனி பகவான் வந்து ஆட்சி பெற்றிருக்கிறதுனால சொந்த தொழில் செய்கிறவங்க, பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவங்க, பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் உள்ளவங்க, இவங்க எல்லோருக்குமே வந்து நல்ல ஒரு அமைப்புகள் தேடி வர வாரமா இந்த வாரம் இருந்துட்டு இருக்கும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் சிவலிங்க அபிஷேகத்திற்கு சந்தனம் அல்லது பால் வாங்கி தருவது நல்லதுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வார வழிபாட்டு தெய்வம் நடராஜ பெருமாள். அதிர்ஷ்டன் 8, அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LQ. அடுத்த ராசியான ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சார். ரிஷப ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி சுக்கர பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் பாக்கிய ஸ்தானாதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால பிதாவழி உறவுகள் மூலமாக பெருமைகள் அதிகரிக்கும், தாயார் வழி உறவுகள் மூலமாக தகுதிகள் அதிகரிக்கும். சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால திருமண வயசில் உள்ளவங்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். நடனம், நாட்டியம், சங்கீதத்துறையில் உள்ளவங்க, மீடியா சம்பந்தப்பட்ட துறைகளில் உள்ளவர்களுக்கு மேன்மைகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் தாயாரின் ஆலோசனைகளை தட்டாமல் இருப்பது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் ஜம்புகேஸ்வரர். அதிர்ஷ்டன் 3, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் H.
ஆர் ரிஷப ராசியில இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு வந்து மேன்மை ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்த ராசியான மிதுன ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு? மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் சப்தமஸ்தானத்தில் சூரிய பகவானோடு சேர்ந்து, அதாவது புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். சின்னத்திரையாக இருந்தாலும் வண்ணத்திரையாக இருந்தாலும் அதில் வந்து திடீர் பிரபல்யங்கள் கிடைக்கக்கூடியது, பெரிய பெரிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடியது. ஏனோ தானோன்னு கிடைச்ச ஒப்பந்தத்தில் கூட உங்களுக்கு மிகப்பெரிய பிரபல்யம் உதயமாகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த வாரம் வந்து அரங்கேறும். சுகஸ்தானாதிபதியாகவும் இருக்கிறதுனால புதன் பகவான், பத்தாம் இடத்த அதிபதி குரு பகவான் ஒன்பதாம் இடத்திலும் இருக்கிறதுனால அற்புதமான மேன்மைகளை நிச்சயமாகவே சந்திக்க முடியும். எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்கக்கூடிய இந்த வாரத்தில் யம பயம் போக்கக்கூடிய சிவ மந்திரத்தை அவ்வப்பொழுது உச்சரிப்பது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் காவல் தெய்வம் அதிர்ஷ்டன் மூன்று, அழுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் எம். அடுத்த ராசியான கடக ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு? கடக ராசியை பொறுத்தளவுக்கு வார ஆரம்பத்திலேயே உங்களுடைய ராசி அதிபதி சந்திர பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால தன வரவு அதிகரிக்கும், பண வரவு மிகுதியாகும், குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும், திருமணமான தம்பதிகளிடையே கண்ணியமும் அந்யோன்யமும் மிகுதியாகும். திருமணமாய பல வருடங்களாக அல்லது சில வருடங்களாக புத்திர பேர் இல்லாதவர்களுக்கு அழகான ஆயுள் தீர்க்கமான புத்திர பேர் உருவாகும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும். உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்களை ஈர்க்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் சிறப்பாகவே அமையும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் நாகர் சிலைகள் தானம் செய்வது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் திரௌபதி அம்மன், அதிர்ஷ்டன் ஒன்பது, அனுகூலமான வர்ணம் திரௌபதி அம்மன், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப். கடகராசினியர்களுக்கு தொழில் மேன்மைப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கீங்க. அடுத்த ராசியான சிம்ம ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு? சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் இந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால உங்களுடைய தந்திரமான முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றிகளை சந்திக்கும். அதே சமயத்தில் வந்து புதிய புதிய தொழில் ஆரம்பிக்கிறது, இருக்கிற தொழிலில் புதிய புதிய திட்டங்களை புகுத்துறது அல்லது புதிய புதிய சூட்சுமங்கள் புதிய புதிய செயல்பாடுகளை பயன்படுத்துறதெல்லாம் இந்த வாரம் வந்து அதிகமாகவே இருக்கும். நுணுக்கமான செயல்பாடுகளால் உங்களுடைய நுண்ணறிவை பயன்படுத்தி மென்மேலும் உயரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையுது. ஏழாம் இடத்துல கலஸ்தர ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால காதல் சம்பந்தப்பட்ட லீலையில் உள்ளவர்களுக்கு கூட உங்களுடைய காதல் கண்ணியமான காதலா உண்மையான காதலா என்ற நன்மையை உணர வைக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் வந்துட்டு இருக்கும். ஆறாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்களை உண்மையாக மதிக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்திக்கிறது நல்லது. இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே, அதாவது அற்புதங்கள் மிகுந்த இந்த வாரத்தில் மர பொம்மைகள் தானம் செய்வது நல்லதாக வந்துட்டு இருக்கும். இந்த வாரம் வழிபாட்டு தெய்வம் சுக்கர பகவான் வழிபாடு வச்சுட்டு இருக்கலாம். அதிர்ஷ்டன் இரண்டு, அனுகூலமான வர்ணம் பொன்னிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் விஇ. சிம்மராசினியர்களுக்கு இந்த வாரம் தெளிவான மனநிலையும் தெளிவான திட்டமிடுதல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்த ராசியான கன்னி ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு சார்? கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் சுகஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால இது நாள் வரையில் இருக்கக்கூடிய மருத்துவ தொல்லைகள் குறையும். தேவையில்லாத மருத்துவ பயம் இருக்கும் இல்லையா, அந்த மருத்துவ பயம் கூட விலகக்கூடிய அமைப்பு ஒரு சில பேருக்கு அமையும். பஞ்சமஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால, அதாவது கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கும். நீண்ட நாளாக அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய நல்ல செய்திகள் அலைபேசி வழியாக மெல்ல மெல்ல வரும். ஆறாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் சின்ன சின்ன போட்டி பொறாமைகள் இருந்துட்டு இருக்கும். போட்டிகளும் பொறாமைகளும் விலகக்கூடிய இந்த வாரத்தில் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்ற தத்துவத்தை கடைபிடிப்பது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் காமாட்சி அம்மன், அதிர்ஷ்டன் ஐந்து, அனுகூலமான வர்ணம் சென் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி டபிள்யூ. துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு? துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கான முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். பெண்கள் சார்ந்த தொழில் துறைகளில் வந்து திடீர் பிரபல்யம் உதயமாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். மீடியா சம்பந்தப்பட்ட, அதாவது நீண்ட நாள் கனவுலக ஆசைகள் நிறைவேறும். நீண்ட நாளாக திரையுலக ஆசை கூட ஒரு சில பேருக்கு நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருந்துட்டு இருக்கும். சட்டத்துறையில் உள்ளவங்க நட்டமில்லாத நன்மைகளை சந்திக்க முடியும். ஆசிரியர் துறையில் உள்ளவர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்புகள் அல்லது பெரிய பெரிய பெருமைகள் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் நேரம் கிடைக்கும் பொழுது ஸ்ரீ சக்கரம் படிப்பது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் மீனாட்சி அம்மன், அதிர்ஷ்டன் எட்டு, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் எம். துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் அவங்களுடைய கனவுகள்லாம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்த ராசியான விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் சார்? விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு வார ஆரம்பத்திலேயே உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் விருச்சிக ராசியில் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால விருச்சிகத்தில் செவ்வாய் இருந்தால் வீடு தேடி வெற்றி வரும் அப்படிங்கிற அளவுக்கு நிறைய விஷயங்களில் வெற்றியை வந்து அடைய முடியும். இருக்கிற வெற்றியை வந்து தக்க வச்சுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். கட்டிடத்துறையில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும். கட்டிட பணியில் உள்ளவர்களுக்கு கை நிறைய வருமானங்கள் கிடைக்கக்கூடிய
வாய்ப்புகள் உதயமாகும். புதிய புதிய பயணங்கள் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகப்பெரிய வெகுமதிகள் கிடைக்கும். வெளிநாட்டு பயணங்களில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும். ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால திருமணமான புதிய தம்பதிகளிடையே தேவையில்லாத பேச்சு, தேவையில்லாத வாக்குவாதம் இருந்து, அதாவது காலை நேரத்தில் வாக்குவாதம் இருக்கும், மாலை நேரத்தில் வந்து சமாதானம் ஆயிரும். அந்த மாதிரி விஷயங்கள் இந்த வாரத்தில் அரங்கேறக்கூடிய அமைப்புகள் சிறப்பாக தான் இருந்துட்டு இருக்குது. அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் தாளாட்டு இசையை மேலோட்டமாக கேட்பது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் சுடலமாட சுவாமி. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BM. விருச்சிகராசி நேர்களுக்கு இந்த வாரம் கட்டட தொழில் செய்கிறவங்களுக்குலாம் வந்து நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்த ராசியான தனுசு ராசி நேர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் சார்? தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் மூன்றாம் இடத்துல தைரியஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய தைரியமான செயல்பாடுகளால் தன வரவுகள் அதிகரிக்கும். பக்குவமான பேச்சுக்களால் பண வரவுகள் மிகுதியாகும். பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் பெரியவங்களுக்கு கூடிய தேவையில்லாத இடர்பாடுகள் அல்லது தேவையில்லாத உடல்நல தொந்தரவுகள் ஓரளவு குறையும். சொந்த பந்தங்கள், அதாவது சொந்த பந்தங்களிடையே உங்களுக்கான மதிப்பு இருந்துகிட்டு இருக்கும். அதாவது சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலில் நின்று காட்டக்கூடிய தகுதிகள் இந்த வாரம் அதிகமாகவே இருந்து இருக்கும். மாமன் மச்சான் உறவுகளில் இருக்கக்கூடிய மறைமுக தொல்லைகள் அல்லது மன கஷ்டங்கள் தானாக விலகும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் சொர்ண ஆகர்ஷ்ண பைரவர் வழிபாடு வச்சுக்கிறது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் மங்கள மாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YL. அடுத்த ராசியான மகர ராசிக்கு இந்த வாரம் எப்படி? மகர ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே சுக்கர பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவானும் அதே சமயத்தில் லாபஸ்தானத்தில் லாபஸ்தான அதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றும் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நினைத்த காரியத்தில் ஜெயித்து காட்டக்கூடிய பக்குவங்கள் அதிகரிக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் எதையெல்லாம் தொட்டாலும் எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் அந்த காரியங்களில் தோல்வியில்லாத மேன்மைகளை நிச்சயமாகவே சந்திக்க முடியும். மாணவர்களுக்கு மன ஊக்கம் அதிகரிக்கும். விளையாட்டுத்துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும். மாணவிகளுக்கும் இல்லத்தரசிகளுக்கும் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய மனோபயம் விலகும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் சரியான நேரத்தில் முறையான உணவு எடுத்துக்கிறது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் அங்காரக பகவான். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YL. மகர ராசி நேர்களுக்கு சிறப்பாக இருந்தாலும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அடுத்த ராசியான கும்பராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு சார்? கும்பராசியை பொறுத்தளவுக்கு ஜென்ம ராசியில் குரு பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஆறுதல் இல்லாமல் இருக்கும். ஆனால் மற்ற இடத்துல சமூகத்தில் தொழில் செய்யக்கூடிய இடத்துல வியாபார ஸ்தலங்களில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை மிகுதியாகும். தொழில் ரீதியான வகையில் கடந்த காலங்களில் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும். ஒரு சில பேருக்கு விவசாயத்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கும். ஏற்கனவே விவசாயத்துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய அலைச்சல்கள் விலகி விளைச்சல்கள் வந்து அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும். புதிய பூமி அல்லது வீடு வாங்கக்கூடிய அல்லது கால்நடைகள் வாங்கக்கூடிய அல்லது வந்து டிராக்டர் போன்ற ஜேசிபி போன்ற கனரக வாகனங்கள் வாங்கக்கூடிய ஆசைகளும் அதற்கான வாய்ப்புகளும் அதற்கான வருமானங்களும் அதற்கான சந்தர்ப்பங்களும் அமையும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் இயற்கையை நேசிப்பது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் பிரசாத கணபதி. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NS. கும்பராசி நேர்களுக்கு விவசாயிகளுக்கு வந்து நன்மை தரக்கூடிய வாரம் இது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்த ராசியான மீன ராசிக்கு எப்படி இருக்கு சார்? மீன ராசியை பொறுத்தளவுக்கு 16 வகையான செல்வங்களும் பக்குவமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான வாரமாக இந்த வாரத்தை சொல்லலாம். மூன்றாம் இடத்த அதிபதி சுக்கர பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால எல்லா விதமான விஷயங்களிலும் நீங்கள் செய்யக்கூடியது தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் அல்லது தரகு சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் அதில் வந்து உங்களுக்குன்னு லாபங்கள் கிடைக்கக்கூடிய சில மேன்மைகள் கிடைக்கக்கூடிய நிதி ஆதாரங்கள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதே சமயத்தில் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒற்றுமை அதிகரிக்கும். தச்சு தொழில் செய்கிறவங்க அல்லது பெண்கள் சம்மந்தப்பட்ட சிறு தொழில் இருக்கும் இல்லையா, இந்த சிறு தொழில் என்று சொல்லக்கூடிய அல்லது குறுந்தொழில் என்று சொல்லக்கூடிய அப்பளம், மெழுகுபர்த்தி, ஊதுபத்தி, சாம்பிராணி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தயாரித்து விற்பனை செய்கிறவங்களுக்கு உங்களுடைய கற்பனைகள் எதிர்பார்க்காத லாபங்களை சந்திக்க முடியும். பங்குத்துறையில் உள்ளவங்க எங்கும் காணாத ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய மாற்றமான வாரமாக இந்த வாரம் அமையும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் வம்சாவளி சடங்குகளுக்கு வளைந்து கொடுத்து பெண்மையை உண்மையாக மதிப்பது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் கணபதி. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OX. சார், இவ்வளோ நேரம் நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற நேர்கள் மனசில் ஓடிட்டு இருக்கிறது 2021 நம்மள நிறைய பேருக்கு வந்து ஒரு சுமாரான ஆண்டாக தான் இருந்திருக்கும். பட் 2022 எப்படி இருக்கும்?
2022 கூட வந்து பார்த்தீங்கன்னா சுமாரான ஆண்டுன்னு சொல்ல முடியாது, பலமான ஆண்டுன்னு சொல்ல முடியாது. உண்மையாலுமே உழைக்கிற ஒவ்வொரு மனுஷாளுக்கும் இந்த உலகத்தில் பிழைக்க முடியுங்கிற விஷயத்தை உணர்த்தக்கூடிய கஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து கஷ்டப்பட்டு இருக்கிற பாக்கியவான்கள் அனைவருமே அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கோம். இன்னும் சில பேருக்கு வந்து தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் அதை தலைகீழாக மாற்றக்கூடிய அமைப்பும் வந்துகிட்டு இருக்கோம். எப்படி பார்த்தாலும் தகுதி உள்ளவங்க பிழைக்கக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் 2022 இருந்துகிட்டு இருக்கோம். பொதுவாகவே 2022 அப்படிங்கிறது வந்து சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால பெண்களுக்கு வந்து பெண்கள் சார்ந்த துறைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அல்லது பெண்களுடைய ஆலோசனையால் தான் குடும்பமாக இருந்தாலும் அது வீடாக இருந்தாலும் நாடாக இருந்தாலும் முன்னேறக்கூடிய ஒரு நடுநிலைமையும் அதிகமாக இருக்கக்கூடிய ஆண்டாகத்தான் 2022 இருந்துகிட்டு இருக்குது. நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து அதாவது கடந்த ஆண்டிலே நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது தேவையில்லாத மனோபயம் இருந்துகிட்டு வந்துட்டு இருக்கோம். நோய் அப்படிங்கிறது வந்து தவிர்க்க முடியாத ஒரு சூழலும் இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் எந்த நோய் வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய பக்குவங்களும் அந்த எந்த மாதிரியான ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை வந்து பயம் இல்லாமல் எதிர்கொள்ளக்கூடிய தகுதிகளும் இந்த வருஷம் நிச்சயமாகவே அதிகரிக்கும். சார், நம்ம வார ராசி பலன் வந்து கணிக்கிற மாதிரி புத்தாண்டு பலனை வந்து நம்ம எப்படி சார் கணிக்கிறோம்? வார ராசி பலன் அப்படிங்கிறது அந்த வாரத்தில் வந்து வாரத்தில் முதல் நாள் கிரக நிலைகள் எப்படி இருந்துகிட்டு இருக்குதோ அந்த கிரகத்தை வச்சு, அதாவது சுப கிரகமாக இருந்தாலும் பாப கிரகமாக இருந்தாலும் அந்த தின அந்த கிரகத்துடைய நிலையை பொறுத்து அந்த வாரத்துக்கான பலன்களை நம்ம கணிச்சிட்ருக்கிறோம். அதில் வந்து 1, 5, 9 என்று சொல்லக்கூடிய திரிகோண ஸ்தானங்களில் எந்தெந்த கிரகம் இருக்குது அல்லது எந்தெந்த கிரகம் பார்க்குது அப்படிங்கிற விஷயத்துக்கு முன்னுரிமை கொடுத்து அப்புறம் பொதுவாகவே அதாவது நிகழ்ச்சி அப்படிங்கிறத விட பொதுவாகவே அனைத்து ராசிக்காரர்களும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால அவங்க பார்க்கக்கூடிய அந்த நேரத்துக்கு உண்டான சில விஷயங்களையும் பிரசன்ன முறைப்படி எடுத்து ஒரு சில பலன்களை சொல்லிட்டு இருக்கிறோம். இதுவே வருஷ பலன் வந்து வைங்களே, வருஷ பலன் அப்படிங்கிறது வந்து 12 ராசிகளிலும் இந்த கிரகங்கள் எந்தெந்த மாதிரியான வர்க்கோத்தமம் இருந்துட்டு இருக்குது, எந்தெந்த மாதிரியான ஸ்தான பலம் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடியே ராஜ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய இப்போ ராஜ கிரகங்கள் அப்படிங்கிறது நாள் கிரகங்கள் அப்படிங்கிறது வந்து சந்திர பகவான் சொல்லலாம், மாத கிரகங்கள் அப்படிங்கிறது வந்து செவ்வாய் சுக்கரன் இந்த மாதிரி எல்லாம் கிரகங்களை வந்து மாத கிரகங்களாக இருக்குது. அதில் குறிப்பாக வந்து சூரிய பகவான் கூட மாத கிரகமாக தந்துட்டு இருக்குது. ஆனால் இதே சூரிய பகவான் வந்து வருஷ கோள்கள் சம்பந்தப்பட்டதில் ராஜ கோள்கள் சம்பந்தப்பட்ட ராஜ கிரகம் அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறதுனால இந்த சூரியனையும் மையமாக வச்சு சந்திரனையும் மையமாக வச்சு வருட கோள்கள் என்று சொல்லக்கூடிய குரு பகவானையும் சனி பகவானும் சாஜா கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய அதாவது ராகு பகவானையும் கேது பகவானையும் கணிச்சு எடுக்கும் பொழுது அந்த வருஷத்தில் எந்தெந்த மாதிரியான மலைகள் இருக்கும், எந்தெந்த மாதிரியான நோய் நொடிகள் இருக்குது, எந்தெந்த மாதிரியான ஒரு வளர்ச்சிகள் இருந்துகிட்டு இருக்குது, எந்தெந்த மாதிரியான தடைகள் தாமதங்கள் இருந்துகிட்டு இருக்குது, எந்தெந்த துறைகள் வளர்ச்சி பெறுது இந்த வருஷம் பொதுவாகவே பொதுமக்களுக்கும் அதாவது ஆண்டியாக இருந்தாலும் அரசனாக இருந்தாலும் சாதாரண மக்களாக இருந்தாலும் நடுத்தர மக்களாக இருந்தாலும் அவருடைய வாழ்வாதாரத்தில் எதுவெது முக்கியப்படுதுங்கிற விஷயத்தை நம்ம முதன்மைப்படுத்தி சொல்ல முடியும். அதுதான் வருஷ பலன் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாத்துக்கும் மேலே தினப்பலனாக இருந்தாலும் சரி, வார பலனாக இருந்தாலும் சரி, மாத பலனாக இருந்தாலும் சரி, வருட பலனாக இருந்தாலும் சரி, புத்தாண்டு பலனாக இருந்தாலும் சரி, குரு பயிற்சியாக இருந்தாலும் சரி, சனி பயிற்சியாக இருந்தாலும் சரி, ராகுகேது பயிற்சியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இந்த கோச்சார ரீதியான பலன்களுக்கு மேலாக உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட தனிப்பட்ட யோகங்களை உறுதியாக சொல்ல முடியுங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் மிக மிக உறுதிப்படுத்தலாம். படபடபடபடன்னு உங்ககிட்ட எந்த ஆன்மீக சம்பந்தமா எந்த கேள்வி கேட்டாலும் ஜாதக ரீதியா எந்த கேள்வி கேட்டாலும் உங்களுக்கு வந்து தெரியுது சார். உங்களுடைய ஆராய்ச்சி எந்த அளவுல இருக்கு அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சி மூலமா எங்க எல்லாருக்குமே வந்து புரியுது. வார வாரம் எங்களுக்காக 12 ராசிகளுக்கான வார பலன் வந்து சொல்லிட்டு வரீங்க. இந்த வாரமும் நிறைய வந்து பலன்கள் வந்து சொன்னீங்க சார். அதனால நானுமே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நன்றி சார். நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் மீண்டும் ஒரு முறை 2022 புத்தாண்டு நல் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். நேர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு வார ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.